தலைப்புச் செய்திகள். கொரோனாவுக்கு எதிரான தடுப்பு மருந்துகள் உள்நாட்டிலேயே வெற்றிகரமாக தயாரிக்கப்பட்டுள்ளது குறித்து ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டும். தடுப்பு மருந்து செலுத்தும் பணியை நாடு முழுவதும் தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தமிழகத்தில் தடுப்பூசி பணிகளை மதுரையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்குவோருக்கு உதவ மத்திய அரசு சார்பில் 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான சர்வதேச உச்சிமாநாட்டில் பிரதமர் உரை. இந்திய சர்வதேச திரைப்பட விழா பணிகளில் திரைத்துறையினரும் தனியாரும் பங்கேற்க வேண்டும். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். லஷ்கர் இ தொய்பா உள்ளிட்ட இரு அமைப்புகளை வெளிநாட்டு தீவிரவாத அமைப்புகளாக மீண்டும் அறிவித்தது அமெரிக்கா. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட்டில் மழை குறுக்கீடு. முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 62 ரன் எடுத்தது இந்திய அணி.